பாலியல் வன்கொடுமை வழக்கில் நாடு திரும்பிய பிரஜ்வல் ரேவண்ணா கைது. விமான நிலையத்தில் காத்திருந்த சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்தது. நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட நால்வரும் இன்றும் ஆஜராகவில்லை. வரும் 4ஆம் தேதிக்கு பிறகு ஆஜராவதாக சிபிசிஐடி போலீசாரிடம் விளக்கம். குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மீண்டும் அனுமதி. நீர்வரத்து சீராக உள்ளதால் அனுமதி அளித்தது வனத்துறை. கடந்த 5 மாதங்களில் 7 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீட்டை பெற்ற தமிழ்நாடு தொழில் தொடங்கும் நடைமுறைகளை எளிமைப்படுத்தியதால் ஆர்வம் காட்டுவதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தகவல். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என்று ராகுல் காந்தி திட்டவட்டம். வாக்கு எண்ணிக்கை மையங்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டுகோள். கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி 2வது நாளாக தியானம். பாதுகாப்பு கெடுபிடியால் சுற்றுலா பயணிகள் அவதி. தலைநகர் டெல்லியில் பல இடங்களில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு. லாரிகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் நீரை குடிக்க அலைமோதும் மக்கள். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க கேரளாவில் சிலர் யாகம் நடத்துவதாக டி.கே. சிவகுமார் குற்றச்சாட்டு. ஆடு பன்றிகளை பலியிட்டு அகோரிகள் மூலம் யாகம் நடத்துவதாக பரபரப்பு புகார். ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் டிரம்ப் குற்றவாளி என்று அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு. 34 குற்றச்சாட்டுகளும் நிரூபணமானதால் ஜூலை 11 தண்டனை விவரம் அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.